ஒருத்தன் வெடி வாங்க போயிட்டு நாலு நாள் கழிச்சா வந்தேன், தீபாவளி முடிஞ்சு 10,000 வாழை வாங்க போனவன், 10,000 இருக்கான்னு சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துருக்கேன். உட்காந்து வாயை விரிச்சு 1, 2, 3 எண்ணினானா எப்படி இருக்கும்? அதெல்லாம் எண்ணி எண்ணி நீங்கள் சிரிக்கிறீங்க, அது பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்தா சரிடா. அது மாதிரி இவங்க பேச்சிலையும் அத்தனை வகைகளை பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நிறைவாக நம்ம சொல்லணும், ரொம்ப போட்டியாக இருந்தது. இவங்க அப்படி சொன்ன பாய்சன் பாய்சன், உண்மையாக அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, பாம்பு கடிச்சு பொழைச்சிருக்காங்க, பாம்பு கடிச்சு பொழைச்சிடும் பாராட்டியிருக்காங்க. எப்படிங்க 4 பாம்பு கடிச்சிருக்கு? எப்படி அவருக்கு ஏற்கனவே விஷத்தோட பழக்கம் இருக்கா? அவன் மனைவி செஞ்ச ரசத்தோட பழக்கம் இருக்கு, இதை விட அதெல்லாம் அவன் தாங்கி பழகிட்டான் அப்படின்றலாம் இவங்க பக்கம் இவங்க ஒன்று சொல்லி. ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப சில நேரம் கொஞ்சம் உருக்கமாகவும் சில விஷயம் சொன்னாங்க. கள்ளிப்பால் அண்ணன் பாரு சொன்னாங்க இல்லையா, கள்ளிப்பால் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து சொல்லு, என் பாயிண்ட் ஒன்றுமே நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, கள்ளிப்பால் கொடுக்குறீங்க. இன்னமும் இருக்குது, இன்னமும் உசிலம்பட்டி பக்கத்தில் சக்கம்பட்டி அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த இன்னும் சில ஊர்களில் பெண் குழந்தையினால வெறுக்கிற மாதிரி நாட்டில் கூட பேசுகிற மொழியை கூட தாய்மொழின்னு ஏன் சொல்கிறோம்? அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்றக்காக. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதித்தால் பெண் பெண்ணாவாள், நீங்கள் வழிபட்டால் பெண் தெய்வமே ஆவாள் அப்படின்றதான் ஒரு கதை உண்டு. அது மாதிரி நம்ம நடந்துக்கிற பொறுத்து, அன்பு வந்து ஒரு வழி பாதையில் அது இருவழி பாதை. நான் அப்படி இருக்கேன் அவள் அப்படி செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்ற கிடையாது. நிறைய இடத்துல பாருங்களேன், இந்த அணி சொல்லும்போது என்ன சொன்னாங்க, மஞ்சுநாதன் சொல்லும்போது மரியாதை கொடுக்குறாங்களா? அன்னைக்கெல்லாம் புருஷன் பேரை சொல்லாமல் இருந்தாங்களே, இன்னைக்கு அன்னைக்கு புருஷன் பேரை சொல்லாமல் இருந்தாங்க, இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் புருஷன் இருக்கிறவே சொல்ல மாட்டேங்கிறாங்க சில பெண்கள். பார்த்தீங்களா, அன்மேரிடு ஓடுருக்கு, 55 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, உள்ளே புருஷன் அவனும் தத்தளிச்சு கிடைக்கும், பொங்கடா பொங்கடா என் பண்ணடா பொங்கடா அப்படி. இதைத்தான் அவர் சொல்லி வேதனைப்பட்டார். அன்னைக்கு வந்து லவ்வில் வந்து ஒரு அபக்ஷன் இருந்தது, இன்னைக்கு அபாசன் இருக்கு, காதலோடு கெட்டு போச்சு. பரவாயில்ல, எங்க பாத்தியா எங்க பேச்சாளரே கைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு உருக்கமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஆனா இவங்க பேசும்போது என்ன சொன்னார்னா, ஒலிம்பிக்ல நம்ம ஆட்கள் ஜெயிக்கவே மாட்டேங்கிறான், எல்லா கேம்லையும் தோல்வி அடைஞ்சிடறேன், வெற்றி அடையும்னா உன்னை சேர்த்தா போதும். இன்றைய கால பெண்கள் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒலிம்பிக்ல ஒரே ஒரு விளையாட்டை சேருங்க, வருஷ வருஷம் நம்ம தான் ஜெயிப்போம். அது என்னதுன்னா, அதுதான் புறணின்ற ஒரு வாழ விஷயத்தை சேருங்க, நம்ம ஆளுக மாதிரி பேசுறதுக்கு. ஆமா, ஒரே ஒரு ஆள் கடைசியில் மட்டும் உட்காந்து அவர் என்னன்றே தெரியல, அவர் வாட்டுக்கு எல்லாத்தையும் தட்டிக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஒரு பதட்டமாவே இருக்கு, எந்த பாயிண்ட சொல்லலாம் எதை முடிக்கலாம். ஆனா அன்னைக்கு வந்து நிறைய ஏழைகள் இருந்தாங்க, ஆனா கடனாளிகள் இல்லை. பெண்கள் செய்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க, அன்னைக்கு நிறைய ஏழைகள் இருந்தாங்க ஆனா யாரும் கடனாளிகள் கிடையாது. ஆனா இன்னைக்கு நிறைய பணக்காரர் இருக்கார்கள், எல்லாரும் கடனாளிகளாவே இருக்கிறார்கள். ஏன்னா 1000 இந்தியாவில் மட்டும் 1000 கோடி ரூபாய்க்கு அழகு சாதன பொருட்கள் விற்கப்படுகின்றன, 1000 கோடி ரூபாய்க்குங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 75 கோடி நீயே வாங்குவேன்னு நினைக்கிறேன், உங்க அணியே வாங்கும் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பார்த்தீங்களா, எல்லா கிரீமும் போடுதுங்க, அள்ளி கிரீம் இந்த கிரீம் அந்த கிரீம் வர்றதுக்கு. இப்போ ஏன் 5 நிமிஷம் லேட்டுன்றீங்க பட்டிமன்றம்? இந்த அம்மா வர்றதுக்கு தான். எதுக்கு 1/2 நேரம் லேட்டுன்றீங்க? அந்த அம்மா வர்றதுக்கு தான். அந்த கிரீம் இந்த கிரீம் அவர் போய் ஆர்கனைஸ் ஐஸ்கிரீம் வச்சிருக்காரு, அதையும் எடுத்து போடுது குறுக்கிட்ட சார், அது ஒரு கிரீம் தானே அப்படி. அதனால தான் அன்றைய கால பெண்கள் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. மஞ்சள் வந்து ஒரு அருமையான கிருமி நாசினி, ரொம்ப ஈஸியானது. எம்ஆர்ஐ கூட ஒரு படத்தில் கிண்டல் பண்ண, ஏய் என்னடா சாம்பார் ஓடுற மஞ்சளை எடுத்து சாம்பாரில் ஓட்டுக்கிட்டு சொல்ல பார்த்தீங்களா. ஆனால் அழகான கிருமி நாசினி, பரு வராது, அதுவோட ஒரு பெரிய அழகு சாதன பொருள் எதுவும் கிடையாது. இவங்கெல்லாம் சொல்லும்போது சொன்னாங்க, இல்லாள்னு ஏன் சொல்கிறோம்? நீங்கள் 1000 கோடி ரூபாயில் வீடு கட்டினா கூட என்ன சொல்கிறோம், பேர் வந்து இல்லாள். ஏன்னா எத்தனை கோடி ரூபாயில் வீடை கட்டினா கூட இல்லத்தை அழகாக வைக்கக்கூடிய பணி யாருக்கு இருக்குன்னா எங்கள் பெண்களுக்கு தாங்க இருக்குது. அவங்க இல்லைன்னா என்ன ஆகாது? அன்னைக்கெல்லாம் 2 பெண்களை உட்காந்தா என்ன பேசினாங்க, இந்த அணி சொன்னது, இந்த அணி இவங்களை என்ன சொன்னாங்க, அன்னைக்கு 2 பெண்களை உட்காந்தா என்ன செய்ய அந்த பாட்டிமார்கள், திரும்பி அங்கிட்டு திரும்பி உட்காடுறியே அப்படின்னு பேனு பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. எடுத்து ஒன்று ஒன்றா குத்தி குத்தி 45 பேனை குத்தி 4 மணி ஆயிடும் பார்த்தீங்களா. அன்னைக்கு பேனு வாச்சுங்க, இன்னைக்கு 4 பொம்பளை உட்காந்து போனு பார்க்குது, அவ்வளோ பெருசான வித்தியாசம் இல்லை. ஆமாம், அன்னைக்கு வந்து என்ன பெருசெல்லாம் உட்காந்து திணையில் உட்காந்து சுண்ணாம்பு தடவை வச்சுக்க, இன்னைக்கு பூரா போனை தடவிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுலேயும் ஒரு நன்மை இருக்குது சார், இந்த டச் ஃபோன் வந்த பின்னாடி ஒரு நன்மை இருக்குன்னா, நள்ளிரவில் எங்கேயும் திருட்டு நடக்கிறது இல்லை பார்த்தீங்களா. எங்கேயா திருட்டு, நள்ளிரவில் திருட்டுன்னு எங்கேயா பார்க்குறீங்களா பேப்பரில்,
ஏன் நடக்கல யாரா யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா எவனுமே தூங்குறதுல நள்ளிரவுல. அப்புறம் எப்படி திருட்டு நடக்கும்? 3 மணிக்கு ரூம்ல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அவன் வெளியே இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான். ஏன் திரு எப்படா அந்த ரூமுக்குள்ள போறது? திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு, ஏறிட்டான் பைப்புல ஏறிட்டான். ஏன்னா அப்ப அவன் சார்ஜ் போட்டுருக்கான், மறுபடியும் ஆன் பண்ணிட்டு விறுவிறு இறங்கிட்டான். வெளியே வந்திருக்கிறான், ஆஃப் பண்ணிட்டு படுங்கடா, இங்க வேலையை பாக்கவே விட மாட்டேங்கிறீங்க. இன்னொன்று, வளகாப்புக்கு வருவாங்க பார்த்தீங்களா, வளகாப்பு வந்துட்டு சொல்லுவாங்க பழைய ஆட்கள் செஞ்ச கொடுமையை பாருங்க. வளகாப்பு வந்துட்டு அப்படி எந்த இதை வச்சுட்டு ஆழத்தி எடுத்துட்டு, இங்கே ஒரு நல்ல ஒரு ஆம்பளை பையனை பெற்றுக்கொடு அப்படின்ட்டு அந்த சக்கரை வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு வரும். அந்த சக்கரை விட தாண்டிட்டு இந்த வார்த்தையை கசப்பார். அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்தா அந்த குழந்தை உண்டாகுது, ஆனால் பொம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பிள்ளை மட்டும் மேலே தான் பலி. பெற்று போட்டிருக்க ஒரு பொட்டைக்குட்டியம், அதுக்கு அவனும் தானே காரணம், அந்தம்மா மட்டும் செஞ்சதில்ல. எது செஞ்சாலும் பெண்களை குறை சொல்லிட்டே இருக்கும் சார். ஒரு நாளைக்கே அது பட்டிமன்றத்தில் பாசிட்டிவாக சொல்லும். நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் மஞ்சுநாதன் சொன்னார், அப்போ அப்படி செய்கிறா, வாயத்தோர்தான் மூட மாட்டேங்கிறா எல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போனோன்னா தங்கக்குட்டி சாப்பாடு போடுமா அப்படின்னு தான் சொல்லுவார். அங்கே ஏ லூஸு அப்படின்னா சொல்லுவார், அவ்வளோதான். இன்ன வரைக்கும் பாய்ஸன் பாய்ஸன் சொன்னது உண்மையில் நடந்து போயிடும் சில வீட்டில். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்மளுக்கெல்லாம் 58 வயசில் ஆண்களுக்கு ரிட்டையர்மெண்ட் உண்டு. ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது. பெண்களுக்கு சாகும் தட்டிக்கும் இழுத்துக்கிட்டு கிடந்தா கூட ஏமா ஒரு டீ மட்டும் போட்டு கொடு பார்த்திங்களா, அப்படி ஒரு ரிட்டையர்மெண்டே இல்லாத ஒரு பதவி இருக்குது. எங்கள் அம்மாலாம் ஊதாங்குழலில் ஊதுவாங்க. இன்றைக்கி தான் வந்து மாடர்ன் கிச்சன்லாம் வந்துருச்சு, ஊதாங்குழல் ஊடி அவ்வளோ புகை வரும், அதுக்கடையில் சமைச்சு கொடுப்பாங்க. அதே போல் அன்ன பாரு சொன்னாங்க, ஜனாதிபதி கூட இந்திய பெண்மணி. நீங்கள் நம்ம தேச தந்தை மகாத்மாவை என்ன சொல்கிறோம், இப்படி இவ்வளோ ஒரு அகிம்சைவாதியா, அடிச்சா கூட அடியை வாங்கிட்டு போகிறேன், எப்படி இந்த அகிம்சையை கற்றுக்கிட்டார் என்று போய் உள்நோக்கி பார்க்கும்போது அதை எங்கே கற்றுக்கிட்டார் அவர் சொல்கிறார். தன்னுடைய சுயசரிதையில் சொல்கிறாரு, என் மனைவியை நான் சில நேரம் கோவப்பட்டு ரொம்ப உச்சத்தில் போய் டாய்லெட்டை கழுவுன்னு சொல்லுவேன், ஆனால் கொஞ்சம் கூட மறுக்காமல் அந்த பணியை செய்வாள். இப்படியும் ஒரு பெண் வாழ முடியுமான்னு பார்த்து நான் அகிம்சையை கற்றுக்கிட்டதே என் மனைவிட்டிதான்னு சொல்லி தேச தந்தை சொல்கிறாருனா எவ்வளோ ஒரு அருமையான பணியை செய்கிறாங்க. குடிச்சிட்டு உங்களை அடி அடின்னு முதல்ல தான் அடிச்சிருப்பேன், ஆனால் மறுநாள் தெருவில் இருந்தால் கூட அவனை குள்பாட்டி பத்திரமா கூட்டு வந்து ஏன் கனவேன்னு சொல்கிற ஒரு அருமையான பணி இருக்குன்னா, இந்த கால பெண்கள்கிட்ட புத்திசாலித்தனம் இல்லாமல் இல்லை, அன்னைக்கு வந்து இருந்தாங்க, அவங்க உலகம் தெரியாதவங்களாக இருந்திருக்கலாம், பட்டு குடும்பந்தான் அவங்களுக்கு உலகம் அப்படி இருந்தாங்க அன்றைய கால பெண்கள். அதனால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு நான் எங்கள் வீட்டு பக்கத்திலே ஆரியப்பட்டி, நான் மதுரை திருப்பவனத்து பக்கத்தில் இருக்கேன், ஆரியப்பட்டி பக்கத்து ஊர், அதில் ஒரு பெண் 3-4 பொம்பளை பிள்ளை அவங்க வீட்டுக்கார் கால் ஆக்சிடெண்ட்டில் கால் போயிடுச்சு. அந்த அம்மா தெரு தெருவாக அந்த வர்ணங்கள் பூசுவாங்க இல்லையா, சின்னங்கள் வரைகிறது, எழுத்துகள் எழுதுகிற பணியை செய்துக்கிட்டு அந்த குழந்தைய கை குழந்தைய வச்சுட்டு எழுத்துகள் பண்ணிகிற அந்த பணியை வர்ணனைகள் ஓவியம் திட்டுற வேலையை செஞ்சு 4 பெண்கும் குழந்தையையும் 1 பெண் படிக்க வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா அதை தான் பார்க்கணும். அதில் அவங்க சொல்லி இப்போ இந்த பட்டிமன்றத்தில் எடுத்துங்க, 3 பெண்கள் அவங்க பாருங்க, இன்னைக்கு இந்த ஊரில் இருக்கும், நாளைக்கு திருவண்ணாமலையிலுக்கும், அந்த கடைசியில் பஸ்லேயே பயணம் செஞ்சு அதை யோசிச்சுக்கிட்டே. ஏன்னா இது மூளை வேலை, நாளைக்கு என்ன பயணம் சொல்லலாம், அந்த பட்டிமம் என்ன சொல்லலாம், தூங்க முடியாது. பட்டிமன்றம் வணக்கம் சொல்லி முடிக்கும் தட்டிக்கும் அந்த தலைப்பில் பேசுகிறவங்களுக்கு அந்த உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும், இதை சொல்லிடலாமா அதை சொல்லிடலாமான்னு சொல்லி. அப்படி இரவு நேரம்லாம் அவங்க பயணம் செஞ்சு வீட்டில் உள்ள குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களவே ஒரு முன்மாதிரியாக சொல்லலாம். எதுக்கு வெளிநாட்டில் போய் அவங்கள சொல்ல இவங்கள சொல்ல? அப்படி நிறையா பெண்கள் தன் வீட்டுக்காரை பார்த்து குழந்தையிலுமே படிக்க வைக்கிற, அதாவது ஒரு விஷயம், பெண்கள் வீட்டு வேலைக்கு வெளியே வேலைக்கு போனால் வசதியாக இருக்கலாம், ஆனால் நிம்மதியாக இருக்க முடியாது, ஏன்னா தினந்தோறும் பஞ்சாயத்து இருக்கு. அந்த பஞ்சாயத்தையும் சமாளித்து வீட்டில் குழந்தைகளும் கணவரையும் காப்பாற்றுற எத்தனையோ தாய்மார்களை பார்க்குறோம், பெரிய பெரிய குடியாரனை வச்சு வாழ்க்கை ஓட்டுற பெண்களை பார்க்குறோம். அப்படியாப்பட்ட சூழலில் இவங்க தான் மிகச்சிறந்த புத்திசாலிகள். இன்றைய பெண்கள் 4 லட்சம் சம்பளம்லாம் வாங்குறாங்க, 200 ரூபாய் சம்பளம், நான் சொன்னேன் எங்கள் பாட்டி 2 ரூபா சம்பளம் வாங்குச்சுன்னு சொல்லி, ஆனால் பட்டிமன்றம் பேசி 30,000 ரூபா சம்பாதிக்குது இந்த பிள்ளை அன்ன பாரதி. நான் நடுவரே 23,000 ரூபா தான் வாங்கிட்டு இருக்கேன், 17 வருஷமா பார்த்தீங்களா. அது மாதிரி குடும்பத்தை காக்கிறதுல இன்றைய கால பெண்கள் புத்திசாலிகள் புத்திசாலிகள் புத்திசாலிகள்.